டெக்னாலஜியில ஊறி போனவங்களா நீங்க? அப்போ நீங்க இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். உலக அணுவாயுத நாடுகளின் பட்டியல்ல இந்தியா 6வது நாடா இணைஞ்சு உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சனால். அதிநவீன தொழில்நுட்பத்துல எந்த நாடு அணுசக்தியில சாதிச்சிருக்கோ அந்த நாடுதான் உலகின் சக்தி வாய்ந்த நாடுன்னு நம்பப்பட்ட அந்த நாட்கள்ல மறைந்த அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் மற்றும் விஞ்ஞானி சிதம்பரம் குழுவினரோட கடும் முயற்சியால அணுகுண்டு வெடிப்பு சோதனையை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி சாதிச்ச நாள். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட திரிசூலம் ஏவுகணை மற்றும் ஹன்சா 3 என்னும் அதிநவீன விமானத்தை 1998 முதல் முறையா வெற்றிகரமா சோதனை செய்த நாள். ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் பூமிக்காடியில் ரகசியமாக வெடிக்கப்பட்ட அணுகுண்டு இந்தியர்கள் அத்தனை பேரையும் பெருமையோடு நிமிர்ந்து உட்கார வைத்த நாள். இப்படி ஒரு சோதனை நடைபெற்றத பிரதமர் வாஜ்பாய் அறிவித்ததுமே அமெரிக்கா உட்பட உலகின் பல நாடுகள் இந்தியாவை கண்டித்தது. உடனுக்குடனான பொருளாதார தடைகளையும் விதித்தது. உள்நாட்டு மக்களிடையே இந்த அணு ஆயுத பரிசோதனை வரவேற்பு பெற்றாலும் உலக நாடுகள் மத்தியிலும் கடும் விமர்சனங்களை சந்தித்தது. இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம இதை வல்லரசு நாட்டிற்கான ஒரு கனவா நினைத்து மக்கள் கொண்டாட தொடங்கினாங்க. இப்படி இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்றிய மே 11 தான் 1999 முதல் தேசிய தொழில்நுட்ப தினமா நம்ம கொண்டாடிட்டு வர்றோம்.